ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஃபெஸ்டோங்கிற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஊரில் அடுத்தடுத்து டீனேஜ் பசங்களாக கொல்லப்படுறாங்க. கொல்லப்படுற பேட்டர்னை வச்சு இது சீரியல் கில்லர்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் கில்லர் டீனேஜ் பொண்ணுங்களை மட்டும் இல்லாமல் பசங்களையும் கொல்றனால கில்லரோட மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய சவாலாக இருக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, கில்லரோட மோட்டிவ் என்ன, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த ட்விஸ்ட் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பாயில் அலர்ட் போட்டிருக்கேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெரியுங்கண்ணா டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃபிஷியலில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு ஊரை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு சேரு சகதி ரத்தமுமா நட்டு ரோட்டில் ஓடி வரா. அந்த பொண்ணு ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கேயே செல மாறி நிற்கிறா. அப்போ ஒரு போலீஸ்காரர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அந்த பொண்ணு போலீஸ்காரர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஆன்னு கத்துறா. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு படத்தோட பேரை போடுறாங்க. இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் டிடெக்டிவாக இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு மழையில தனியாக நின்றுட்டு இருந்தால அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்காங்க போல. அந்த பொண்ணோட கேஸை ஹேண்டில் பண்ணுறது ஹீரோயின் தான். ஹீரோயின் தன்னோட சீனியருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவரும் டிடெக்டிவாக இருக்காரு, ஹீரோயினோட சீனியர். அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான்னு கேட்க அவள் இன்னும் கண்ணே முழிக்கலன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோ ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் பண்ணியாச்சான்னு கேட்க இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொண்ணோட டீட்டெயிலை வந்து காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேர் சாயா. 3 மாதத்துக்கு முன்னாடி காணாமல் போயிருக்கா. சாயாவை கிட்னாப் பண்ணவே 3 மாசமாக சாயாவை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான். அவன்கிட்ட இருந்து சாயா எப்படியோ தப்பிச்சு வந்துட்டா போல. சாயாவோட உடம்புல இந்த காயங்களை வச்சு கிட்னாப்பர் கட்டி போட்டு கொடுமைப்படுத்தியிருக்கான்னு டாக்டர் சொல்கிறாரு. ஹீரோயின் சாயாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்த இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க. இவரோட பேர் சாமியல். சாயா தொலைஞ்சு போனப்ப இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் சாயாவோட அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சாயா செத்து போயிட்டானே நினச்சிட்டு இருந்தாரா, நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோ சாயா அம்மா கிட்ட சாயா உயிரோடு இருக்கான தகவல் சொல்கிறதுக்காக அம்மா வீட்டுக்கு போகிறாரு. சாயா அம்மா கிட்ட சாயா கிடச்சிட்டதாகவும் அவள் உயிரோடு இருக்கான்னு சொல்கிறாங்க. சாயா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. கையோட ஹீரோ ஹீரோயின் கூட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே போய் பொண்ணை பார்த்ததுமே சாயா அம்மாவுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குது. கமிஷனர் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சாயாவோட கிட்னாப்பரை கண்டுபிடிக்க சொல்லிட்டு போகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த படத்தில் கொரோனா பீக்கில் அந்த டயத்தில் காட்டியிருப்பாங்க. அதனால் ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு கொரோனா இருக்க போல அவர் செல்ஃப் ஐசோலேஷனில் இருக்காரு. அதே மாதிரி ஹீரோவோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோவோட ஃபேமிலி வேறு ஊரில் இருக்காங்க, ஹீரோ டியூட்டிக்காக இந்த ஊரில் இருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே காரில் போகிறாங்க. எங்கன்னா சாயா தொலைஞ்சு போனதாக சொன்ன இடத்துக்கு. சாயாவோட பைக்கை இங்கேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கிட்னாப் பண்ணவே இங்கே வச்சு தான் சாயாவை கடத்திருக்கணும். அந்த ஏரியாவில் இந்த கிரிமினல்ஸை விசாரிச்சதில் சாயா பற்றி உருப்படியாக எந்த தகவலும் கிடைக்கல. ஸோ அதனால் அந்த இடத்தையும் அதை சுற்றி இருக்கிற இடங்களில் ஏதாவது வீடு இருக்கான்னு பார்க்க வந்திருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் தள்ளி உள்ளே போகிறாங்க. ஒரு இடத்துல பெரிய பழைய பில்டிங் ஒன்று இருக்குது. அந்த பில்டிங்கோட வாசலில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேன் நிற்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்த உடனே டவுட் வரவும் அந்த பில்டிங் கிட்ட போகிறாங்க. பார்த்தா அந்த வேனில் ஒரு பொண்ணு படுத்திருக்கா. கரெக்டாக அப்போ அங்கே ஒருத்தன் வரான். வந்தவன் ஹீரோ ஹீரோயினை பார்த்ததும் கொஞ்சம் ஜர்க் ஆகிறான். ஹீரோ போலீஸ்னு சொன்னதுமே தெரிச்சு ஓடுறான். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் பின்னாடியே அவனை விரட்டி பிடிச்சிடுறாங்க. அட, கேஸ் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிச்சேன்னு நினைக்கிறாங்க. பார்த்தா இவன் கிட்னாப்பர்லாம் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இந்த பில்டிங்க்கு வந்திருக்கான். அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட வந்து பேசினதும் ஹீரோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டலில் சாயா கண்ணு முழிச்சிட்டு தான் தகவல் வரவும் ரெண்டு பேரும் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சாயா கண்ணு முழிச்சே இருந்தாலும் இன்னும் நார்மலான மனநிலையில் இல்லை. ஸோ டாக்டர் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சாயா கிட்ட கிட்னாப்பர் பற்றி பேசினா அவளுக்கு திரும்பவும் ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, சாயா மென்டலி இன்னும் ரெடி ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சாயா கிட்னாப்பர் எப்படி இருப்பான்னு சொன்னாலோ அல்லது வரைஞ்சு காமிச்சாலோ போலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாரு. இல்லைன்னா கிட்னாப்பர் அடுத்தும் கிட்னாப் பண்ணிடுவான்னு பயப்படுறாரு. ஆனால் டாக்டர் ஸ்ட்ரிக்டாக சாயா கிட்ட விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சாயாவோட அப்பாவை பற்றி ஹீரோ கேட்கவும் சாயா அப்பா இறந்து போயிட்டானோ, ஆனால் சாயாவோட அம்மா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி கேசஸில் ஸ்டெப் ஃபாதர் தான் ப்ரைம் சஸ்பெக்ட்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன்னா சாயாவோட அம்மாக்கும் ஸ்டெப் ஃபாதருக்கும் டிவோர்ஸ் ஆன 1 வாரம் கழிச்சு தான் சாயா கிட்னாப் செய்யப்பட்டிருக்கா. ஸோ உடனே ஹீரோ சாயாவோட ஸ்டெப் ஃபாதரை விசாரிக்கணும்னு போகிறாரு. ஸ்டெப் ஃபாதர் ரொம்ப திமிராக தான் ஹீரோ ஹீரோயினுக்கு பதில் சொல்கிறாரு. ஆமாம், எனக்கும் சாயாக்கும் ஒத்து போகாது, ஏன்னா ஸ்டெப் ஃபாதர் அவள் டீனேஜ் பொண்ணு. ஸோ அந்த கான்ஃப்ளிக்ஸ் இருந்தது உண்மைதான், ஆனால் நான் அவளை கிட்னாப் பண்ணல, வேணும்னு நான் ஒர்க் பண்ணுற பிளேசஸில் கூட சர்ச் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டெப் ஃபாதர் ஹீரோவை விசாரிக்கலான்னு வந்தார். ஆனால் அவர் ஹீரோவை கேள்வி கேட்க விடாதபடி ப்ரிப்பேர்டாக இருக்காருன்னு புரிய ஹீரோ ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஸ்டேஷனில் இருக்கிறப்ப ஒரு கேஸ் ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அதில் லாஸ்ட் வீக்கு ஒரு கொரியன் லேடி தன்னை ஒருத்தன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கார்க்குள்ளே ஏற்ற ட்ரை பண்ணதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க.
அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளோட பேரு டாக்கிலர். அந்த டாக்கிலரோட வீடு கரெக்டா சாய தொலைஞ்சு போன ஏரியால இருக்க. அதனால ஹீரோ டாக்கிலரை விசாரிக்கலான்னு ஹீரோயின் கிட்ட சொல்லவும் ரெண்டு பேரும் டாக்கிலரை விசாரிக்க போறாங்க. ஹீரோக்கு என்ன டவுட்னா, டாக்கிலர் கொரியன் லேடியை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ண மாதிரி தான் ரிப்போர்ட் இருக்கு. ஸோ இவன் சாயாவை கடத்தி இருக்கலாம்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. டாக்கிலர் வீடு தனியா இருக்கு, அங்க ஆள் நடமாட்டமே இல்லாம இருக்கு, இங்க யாருமே இல்லையேன்னு ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ கேட்டை உடைச்சு உள்ள போறாரு. அப்ப டாக்கிலர் கன்னோட வெளியே வரா. ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ்னு சொல்றாங்க. இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு டாக்கிலர் கேக்குறான். ஹீரோயின்க்கு இவனோட ஷெட்டுக்குள்ள யாரையாவது கடத்தி வச்சிருக்கானான்னு செக் பண்ணணும். ஸோ ஹீரோயின் டாக்கில கிட்ட ஒரு சஸ்பெக்ட் தப்பிச்சுட்டுதாவோ அவன் இங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு செக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டாக்கில அப்படி யார் இங்கே வரலன்னு சொன்னதும் ஷெட்டை ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறாங்க ஹீரோயின். ஸோ போலீஸுங்கிறனால டாக்கில ஷெட்டை ஓப்பன் பண்ணி காட்டா உள்ளே யாருமே இல்லை. ஆனால் ஒருத்தன் தங்கியிருந்த மாதிரியே தெரியுது. இங்கே யார் தங்கியிருந்தான்னு ஹீரோ கேட்கவும் தன்னோட கசன் இங்கே தான் தங்கியிருக்கான், அவன் கூட வேட்டைக்கு போவேன்னு டாக்கிலர் சொல்கிறாரு. அடுத்து ஹீரோயின் கொரியன் லேடியை பற்றி கேட்கவும் டாக்கிலர் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. கொரியன் லேடி நைட் டைம் தனியாக வந்தாங்களா, டாக்கிலர் நல்லா ட்ரிங்க் பண்ணியிருந்தனால கொரியன் லேடியை தான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். ஆனால் அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவன் கொரியன் லேடி கிட்ட வம்பு பண்ணதை ஒத்துக்கிறான். ஆனால் அவங்களை எதுவும் செய்யாதனால ஹீரோவும் ஹீரோயினும் டாக்கிலரை அரெஸ்ட் பண்ணல, அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க மெயினாக வந்ததே இவன் தான் சாயாவை கடத்திருப்பானோன்னு சந்தேகப்பட்டு. ஆனால் அவங்களுக்கு பெருசாக எந்த எவிடன்ஸும் டாக்கிலர் கிட்டேருந்து கிடைக்கல. காரில் போகிறப்ப ஹீரோயினுக்கு ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. சாயாவோட ட்ரெஸ்லேருந்து இவங்களால எந்த டிஎன்ஏயும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சாயாவோட உடம்புல இருந்த காயம் ஒரு நாய் கடிச்சதுன்னு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ தானே டாக்கிலரை பார்த்துட்டு வந்தாங்க, அவங்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சு. ஸோ ஹீரோயினுக்கு இதை கேட்கவுமே ஷாக்காக இருக்கு. அடுத்ததாக சாயாவோட நகங்கள்லேருந்து எடுத்த மண்ணை அனலைஸ் பண்ணதில் அந்த மண்ணில் அந்த கெமிக்கல் காம்போசிஷனில் சொல்கிறாங்க. அதில் மெத்தனாலும் டாட்டாரிக் ஆசிட் இருந்ததா சொல்லவும் ஹீரோ வேகமாக வண்டியை நிப்பாட்டுறாரு. ஏன்னா மெத்தனாலும் டாட்டாரிக் ஆசிட் இந்த ரெண்டுமே வைனில் இருக்கக்கூடிய காம்பனன்ஸ் தான். டாக்கிலரோட ஷெட்டு முழுக்க வைன் டீன் வச்சுருந்ததை ஹீரோ பார்த்துருக்காரு. ஸோ கன்ஃபார்மாக டாக்கிலர் தான் சாயாவை கடத்தினான்னு தெரியவும் திரும்பவும் அங்கே போகிறாங்க. ஆனால் இப்போ டாக்கிலர் கிரேட் எஸ்கேப்பர். அடக்கடவுளை, கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் போச்சேன்னு ஹீரோ டென்ஷன் ஆகிறாரு. ஹீரோயின் அந்த ஏரியா போலீஸ்காரங்க கிட்ட டாக்கிலர் தான் கிட்னாப்பர்னும், அவன் எஸ்கேப் ஆயிட்டானோ அவன் ஊரை விட்டு தாண்டதுக்குள்ளே அவனை பிடிக்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறமே டாக்கிலரோட ஷெட்டை உடச்சி உள்ள தரோவை செக் பண்ணுறாங்க. பார்த்தா உள்ள உள்ளன்னு ஒவ்வொரு ரூமாக போயிட்டே இருக்கு. அதில் ஒரு ரூமோட டோரில் சாயா கிட்ட இருந்த ஒரு நூல் பொம்மை தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த ரூமில் கை காலை கட்டி போடுறதுக்குன்னே ஒரு செட்டப்பும் இருக்கு. ஸோ சாயாவை இங்கே தான் அடைச்சி வச்சுருக்காங்கன்னு கிளியராக புரியுது. ஹீரோயினால் அங்கே நிற்க கூட முடியல. ஹீரோயினுக்கு வாமிட் வர மாதிரி ஆகவும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ லோக்கல் போலீஸ்காரங்க ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. டாக்கில் தப்பிச்சு போனான்ல, வேகமாக வந்ததில் அவரோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஆனால் கார்லேருந்து அடிபட்டதோடு டாக்கிலர் எஸ்கேப் ஆயிருக்கான். ஸோ டாக்கிலர் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாதுன்னு தெரியவும் ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா டாக்கிலர் ஹீரோவை நோக்கி ஷூட் பண்ணுறான். நான் இங்கே தான் இருக்கேன்னு அவனே அவனை மாட்டி கொடுத்துட்றான். அப்புறமா ஹீரோவும் டாக்கிலரை பார்த்துறாரு. ஆனால் டாக்கிலர் கன்னோட மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கான். நான் செத்து போயிட்டாலும் இந்த பிரச்சனை முடியாது, இப்போ தான் ஆரம்பம்னு ஒரு பஞ்ச் டயலாகை சொல்லிட்டு தன்னை தண்ணி ஷூட் பண்ணி இறந்து போயிடறான். ஸோ டாக்கிலர் கிட்னாப்பில் இன்வால்வ் ஆயிருக்கான். ஹீரோ டீமோட மறுபடியும் டாக்கிலர் ஷெட்டை கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு பெரிய ஷாக் இருக்கு. அது என்னன்னா, நிறைய பொண்ணுங்களோட ஸ்லிப்பர்ஸ் டாக்கிலர் வீட்டிலேருந்து எடுக்கிறாங்க. அப்படின்னா இவன் சாயாவை மட்டும் கடத்தலை, நிறைய பொண்ணுங்களை கடத்தியிருக்கான். அந்த பொண்ணுங்களை எங்கன்னு தெரியல, அந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்போ ஹீரோயின் ஒரு பெட்டியிலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் டாக்கிலரும் இன்னொருத்தனும் மாஸ்க் போட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. டாக்கிலர் சொன்னான்ல, கசன் கூட வேட்டைக்கு போவேன்னு, மேபி இது டாக்கிலரோட கசனாக கூட இருக்கலான்னு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க சர்ச் பண்ணலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கிட்னாப்பிங் டாக்கிலர் தனியாக பண்ணல, கூட இன்னொருத்தனும் இருந்திருக்கான். அநேகமாக அவன் டாக்கிலரோட கசினாக கூட இருக்கலான்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. கசின் பக்கத்தில் தான் இருக்கான்னு தெரியவும் ஹீரோவும் ஹீரோயினும் கசினை பார்க்கறக்கு போகிறாங்க. ஆனால் கசின் என்ன சொல்கிறான்னா, டாக்கிலர் கூட கசின் பேச்சே வச்சுக்க மாட்டாராம். இது வரைக்கும் வேட்டையாடுறதுக்குன்னு கசின் டாக்கிலர் கூட போனதே கிடையாதுன்னு சொல்கிறாரு. ஸோ டாக்கிலரோட கிட்னாப்பில் இன்வால்வ் ஆனது கசின் இல்லைன்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்போ வேற யார் கூட டாக்கிலர் வேட்டைக்கு போவார்னு ஹீரோ கேட்க, அவன் ஒரு ட்ரக் டிரைவர்னு சொல்லி அவன் இருக்கிற ஒர்க் ஷாப் அட்ரஸையும் கசின் சொல்கிறாரு. அந்த ஒர்க் ஷாப்பில் ஒரு கேரவனில் தான் டிரைவர் தங்கியிருக்கான்னு சொல்லவும் ஹீரோவும் ஹீரோயினும் ஒர்க் ஷாப்க்கு போகிறாங்க. அந்த ஒர்க் ஷாப்பில் கசின் சொன்ன மாதிரியே ஒரு கேரவன் இருக்கு. அதோட டோர்கிட்ட ஒரு நூலில் செஞ்ச பொம்மை ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்கு. இதே பொம்மையை தான் சாயம் தப்பிச்சு வந்தப்போ அவளோட கையிலையும் இருக்கும். ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு நம்புகிறாங்க.
கேரவனுக்குள்ள ஆள் யார் இருக்காங்களான்னு செக் பண்றாங்க. உள்ள யாருமே இல்ல. அப்ப ஹீரோயின் டோரை ஓபன் பண்ணவும் உள்ள ஒரு சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. டக்குன்னு ஹீரோ சுதாரிச்சுட்டு ஹீரோயினை ஓடி வர சொல்றாரு. பார்த்தா 10 செகண்ட்ல அந்த கேரவன் வெடிச்சிருது. அதாவது டிரைவருக்கு ஹீரோவும் ஹீரோயினும் தன்னை தேடி வருவாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கேரவனுக்குள்ள பாம்ப் செட் பண்ணி ஹீரோ ஹீரோயினை கொல்ல பார்த்திருக்கான். இந்த விஷயம் கமிஷனருக்கு போக மொத்த டிபார்ட்மெண்ட்டும் ரெஸ்கியூக்கு வராங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. இவ தான் சாயாவோட கிட்னாப்பிங் கேஸை ஹேண்டில் பண்ணவர. இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் எதுவும் வேணுமான்னு கமிஷனர் கிட்ட கேட்க இந்த ஏரியாக்குள்ள யாரையும் வரவிடாம பாத்துக்க சொல்லி கமிஷனர் சொல்றாரு. அப்ப ஹீரோயின் கமிஷனர் கிட்ட டிரைவர் பத்தின டீடைல சொல்றாங்க. டிரைவர் மேல ஏற்கனவே ட்ரக் யூஸ் பண்ணதுக்குன்னு நிறைய கேஸ் ஃபைலா இருக்கு. ஈராக்ல ஒர்க் பண்ணவன் இந்த மாதிரி கிரைம்ல இன்வால்வ் ஆனனால அந்த நாட்டை விட்டே அனுப்பிட்டாங்க. சோ பொண்ணுங்க கடத்தல இன்வால்வ் ஆயிருக்கான்னு இவனோட ரெக்கார்ட வச்சே சொல்லிடலான்னு கமிஷனர் சொல்றாரு. வேன்ல இந்த தீய அணைச்சதுக்கு அப்புறம் உள்ள போய் சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து ஒரு நியூஸ் பேப்பர் எடுக்கிறாங்க. அதுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோஸ் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல எடுத்த மாதிரி இருக்கு. மேபி இவங்க எல்லாருமே கிட்னாப்பர்ஸ் கடத்தின விக்டிம்ஸா இருக்கலாம். அதுல 2 ஜென்ஸோட போட்டோவும் இருக்கு. அதாவது இவங்க பொண்ணுங்களை மட்டும் கடத்தல ஆண்களையும் கடத்திருக்காங்கன்னு தெரியுது. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இது சாதாரண கேஸ் மாதிரியே தெரியல. இது பெரிய லெவல் கிரைம் மாதிரியே தோணுது. சோ அந்த 4 பேரை பத்தியும் டீடைல கலெக்ட் பண்றாங்க. அதுல இந்த பொண்ணு காணாம போய் 15 மாசம் ஆகுது. இந்த பொண்ணு காணாம போய் 12 மாசம். அடுத்த மிஸ்ஸிங் 9 மாசத்துலயும் அதுக்கடுத்த மிஸ்ஸிங் 6 மாசத்துலயும் நடந்திருக்கு. இப்ப சாயா காணாம போனது 3 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா சாயா மட்டும் எப்படியோ தப்பிச்சிருக்கா, மத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா என்ன தெரியுதுன்னா, 3 மாசத்துக்கு ஒரு தடவை கிட்னாப்பிங் நடந்திருக்கு. இந்த போட்டோஸை வச்சு பார்த்தா ஏதோ சடங்கு பண்ணிருக்க மாதிரி தெரியுது. இந்த விக்டிம்ஸோட பேரண்ட்ஸுக்கு இப்ப சொல்ல வேண்டான்னு கமிஷனர் சொல்றாரு. அப்போ ஒரு லேடி போலீஸ் அங்க வந்து டிரைவரோட ட்ரக்கு கிடைச்சிட்டு தான் சொல்றாங்க. சோ ஹீரோ ஹீரோயின் உடனே அந்த ட்ரக் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இந்த வட்டம் கேரவன்ல பாம்பு வச்ச மாதிரி இங்கேயும் பாம்பு வச்சிருப்பானோன்னு பயந்து ரொம்பவே கேர்ஃபுல்லா உள்ள போறாங்க. ட்ரக்குக்குள்ள ஆள் யாரும் இல்ல. ஆனா அந்த ட்ரக்ல ஒரு இடத்துல கிட்னாப் பண்ணவங்களை கட்டி போட்ட மாதிரியே ஒரு கயிறு இருக்கு. சோ ட்ரக்குக்குள்ள வச்சுதான் கிட்னாப்பிங் நடந்திருக்குன்னு புரியுது. டாக் கில்லரோட கசின் இருக்கார்ல, அவர்கிட்ட ஹீரோ விசாரிச்சப்ப டாக் கில்லரும் ட்ரக் டிரைவரும் வேட்டைக்கு போவாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்ப ட்ரக் டிரைவருக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. அதாவது கிட்னாப்ல சோஃபா 2 சஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னு டாக் கில்லர், இன்னொன்னு ட்ரக் டிரைவர். டாக் கில்லர் இறந்து போயிட்டா அடுத்த ட்ரக் டிரைவரை டார்கெட் பண்றாங்க. சோ டிரைவரோட அண்ணன் கிட்ட விசாரிச்சா டிரைவர் எங்க இருக்கான்னு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ நினைக்கிறாரு. சோ ஹீரோவும் ஹீரோயினும் அடுத்து டிரைவரோட அண்ணனை பார்க்க போறாங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட் திமிராதான் ஹீரோ கிட்ட பேசுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அண்ணனை மிரட்டி டிரைவரை பத்தி கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் டிரைவரோட அண்ணன் டிரைவர் எங்க இருப்பான்னு சொல்றாரு. டிரைவர் ஒரு காட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பழைய பில்டிங் கிட்ட இருப்பான்னு துப்பு கொடுத்துறாரு. ஹீரோவோட டீம் அங்க போறாங்க. டிரைவருக்கு ஹீரோ வந்தது தெரிஞ்சிருக்க போல ஹீரோவோட ஆளுங்களை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த வட்டம் ஹீரோவோட டீம்ல நிறைய பேர் இருந்தனால அத்தனை பேரையும் டிரைவர்னால தனியா சமாளிக்க முடியல. துப்பாக்கியில இருந்த புல்லட்ஸ் எல்லாம் தீந்ததும் தானாவே வந்து சரண்டர் ஆயிரான். டாக்கில செத்தப்ப சொன்னான்ல, இது என்னோட முடியல, இப்பதான் பிரச்சனை ஆரம்பம்னு அதே டயலாக டிரைவரும் சொல்றான். என்ன புடிச்சாலும் இந்த விஷயங்கள்லாம் முடியாது, இது ஆரம்பம் தான் சொல்லிட்டே போறான். ஹீரோ அவன் தங்கி இந்த பில்டிங் குள்ள போய் பாக்குறாரு. நிறைய மெழுகுவத்தி, ஒரு ஸ்டோன் பெஞ்ச், அதுல கட்டி போடுறதுக்குன்னு செயின், அப்புறம் அங்க சடங்கு செஞ்ச மாதிரி சில பொருட்கள்லாம் இருக்கு. ஒரு சிம்பலும் வரைஞ்சிருக்கு. சோ இந்த கிட்னாப்பிங் எல்லாமே ஏதோ சடங்கு சம்பிரதாயத்துக்காக நடக்குதுன்னு தெரியுது. அடுத்த சீன்ல டிரைவரை ஜெயில வச்சு விசாரிக்கிறாங்க. டிரைவர் அவன் கடத்தின டீனேஜ் பிள்ளைங்களை எங்க வச்சிருக்கீங்க, அவங்களை என்ன பண்ணீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு டிரைவர் அவங்களை கடவுளுக்கு காணிக்கையா கொடுத்துட்டு தான் சொல்றாரு. சாயாவையும் பலி கொடுக்குற ஐடியால தான் இருந்தீங்களான்னு கேட்கவும் டிரைவர் ஆமான்னு சொல்றாரு. ஆனா டாக் கில்லரோட அசால்ட்டுத்தனத்தினாலதான் சாயா எஸ்கேப் ஆயிட்டாலாம். சாயா காத்து வாங்கணும்னு சொல்லவும் டாக் கில்லர் அவளை அழைச்சிட்டு போயிருக்கா. அந்த கேப்ல தான் சாயா எஸ்கேப் ஆகி ஓடி வந்திருக்கா. டிரைவர் இதை தனியா செய்யலையா, ப்ரொஃபட் அப்படிங்கிற ஒரு ஆள் சொல்லிதான் எல்லாத்தையும் செய்யறோம்னு சொல்றான். ப்ரொஃபட் அப்படிங்கிறவங்க கடவுளுக்கு சேவை செய்யக்கூடியவங்க. சோ இவங்களுக்கு ஒரு ஹெட் இருக்கா, அந்த ஹெட் யாருன்னு ஹீரோ கேட்கவும் அதை மட்டும் சொல்லவே முடியாதுன்னு டிரைவர் சொல்லிடுறான். இவங்க ஹெட் ரொம்பவே கிளவரான பர்சனா, அவனை உங்களால பிடிக்கவே முடியாதுன்னு டிரைவர் சொல்றாரு. சோ ஹீரோ டிரைவர் கிட்ட டிரைவர் மட்டும் ஹெட் யாருன்னு கை காமிச்சா டிரைவர் தண்டனையிலேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன ஆசை வார்த்தை பேசினாலும் டிரைவர் அதுக்கு மசியல. ஏன்னா இவங்க நரபலி கொடுக்குற அளவுக்கு கடவுளை பூஜை பண்றாங்க. அதனால இவங்க தண்டனையை கூட சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. சோ இதுக்கு மேல டிரைவர் கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு ஹீரோக்கு தோணுது. ஹீரோ கிளம்பலான்னு போறப்ப டிரைவர் எங்க ஹெட் என்ன ஒரு வேலையை செஞ்சு முடிக்கலன்னு சொல்றான். அதாவது ஹெட்டோட கிட்னாப்பிங் கண்டினியூ ஆகும்னு சொல்லாம சொல்றான்.
அடுத்த சீன்ல ஹீரோ சாயா கிட்ட விசாரிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஏன்னா டிரைவர் கண்டிப்பா ஹெட்டை பத்தி எந்த தகவலும் கொடுக்க மாட்டான். சோ இந்த கிட்னாப்பிங்ல சஸ்பெக்ட்னு இவங்க நினைச்சது ரெண்டு பேர் தான். அதுல டாக் இல்ல செத்துதான் டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மூணாவதா புதுசா ஒருத்தன டிரைவர் கை காட்டியிருக்கான். ஃபர்ஸ்ட் அது உண்மைதானு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணணும். சோ சாயா கிட்ட டாக் கில்லர் அப்புறம் டிரைவர் இவங்களோட போட்டோஸை காட்டி இவங்க தான் கிட்னாப்பர்ஸானு கேட்கவும் சாயா ஆமான்னு சொல்றா. மொத்தம் எத்தனை பேரு சாயாவை கடத்தினாங்கன்ற அடுத்த கேள்வியை கேட்கவும் சாயா மூணு பேர்னு விரல காட்டுறா. சோ டிரைவர் சொன்னது உண்மைதான், இவங்களுக்கு ஒரு ஹெட் இருக்கா. சோ ஹெட் அடுத்த பொண்ணை கிட்னாப் பண்றதுக்குள்ள ஹீரோ ஹெட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்புறப்ப ஒருத்தன் ஹூடி போட்டுக்கிட்டு ஹீரோ ஹீரோயின கார்ல போறத பாக்குறா. சோ இவன் தான் ஹெட்டா இருக்கலாம். டிரைவர் ஹீரோ கிட்ட பேசுறப்ப இவங்க நரபலி கொடுக்கறது இடின்ற கடவுளுக்குன்னு சொல்லியிருப்பான். சோ இந்த கடவுளை வணங்குறவங்க தான் இந்த மாதிரி மனுஷ நரபலி கொடுப்பாங்களாம். அந்த நரபலி பொதுவா பிரீஸ்ட் தான் பண்ணுவாங்க. சோ இவங்க தேடுற ஹெட் ஒரு சைக்கோ பிரீஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த கிட்னாப்பிங் பேட்டர்ன் கரெக்டா 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடந்திருக்கு. அப்படின்னா சாயா லாஸ்டா கடத்தப்பட்டு 3 மாசம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கும். அதாவது அடுத்த நரபலியோ அல்லது அடுத்த கிட்னாப்பிங்கோ 2 நாள்ல நடந்துடும். சோ இவங்களுக்கு ஹெட்டை பிடிக்கிறதுக்கும் 2 நாள் தான் டைம் இருக்கு. அப்போ ஒரு பொண்ணு காரை ஓபன் பண்றா. அப்போ கரெக்டா ஹூடி போட்டுட்டு இருந்தவன் இந்த பொண்ணு கிட்ட போய் நிக்கிறான். அதாவது அடுத்த நரபலிக்கு ஆளை கிட்னாப் பண்ணிட்டாங்க. இதே நேரம் ஹீரோயின் டாக் கில்லர் டிரைவர் இவங்க ரெண்டு பேரோட கால் ஹிஸ்டரியை செக் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நம்பர்ல இருந்து ரிப்பீட்டடா கால் வந்திருக்கு. அந்த நம்பருக்கு சொந்தக்காரன் 2015 செத்து போயிட்டான். அதாவது டிரைவர் சொன்ன மாதிரி ஹெட் ரொம்பவே கிளவரா தான் எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்கான். போனை வச்சு ட்ராக் பண்ணா கூட சிம் கார்டு ஹெட் பேர்லயே இல்லை. தான் கிட்ட போலீஸ் வராம இருக்கிறதுக்கு எந்த ட்ரேஸையும் விட்டு வைக்கல. அப்ப ஹீரோ ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதுல டாக் இல்ல டிரைவர் இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல சேர்ந்து எடுத்த போட்டோ இருக்கு. சோ உங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே பழகிருக்காங்கன்னு தெரியுது. ஹீரோயின் கேஸ் விஷயமா ரொம்ப யோசிச்சு டென்ஷன் ஆகுறாங்க. சரி ஒரு காஃபி சாப்பிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக யோசிப்போன்னு காஃபி சாப்பிட போறாங்க. அப்ப ஸ்டேஷனுக்கு வெளியில ஹூடி போட்டிருந்தவன் நிற்கிறான். ஹூடிக்காரனை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. உடனே வெளியே போய் அவனை கூப்பிடுறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் அவன் ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கண்ணை காட்டி நில்லுன்னு சொல்லவும் ஹூடிக்காரன் நின்னுறான். அப்புறம்தான் தெரியுது ஹூடி போட்டுட்டு இருந்தது ஒரு பொண்ணுன்னு. ஹீரோயின் அந்த பொண்ணோட ஐடி கார்டை வாங்கி செக் பண்றாங்க. அப்புறமா எதுக்கு ஸ்டேஷன் கிட்ட இன்னேரம் என்ன பண்றேன்னு கேட்கவும் அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா. ஹீரோயின் அவளை வீட்டுக்கு போக சொல்லிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போயிடறாங்க. ஆக்சுவலா இப்ப லேட்டஸ்டா ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணது ஹூடி போட்டுட்டு இருந்த ஆள் தான். அப்படின்னா இந்த லேடி தான் ஹெட்டானும் தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிக்கிறாங்க. நேத்து ஹூடிக்காரன் ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணல, அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற நர்ஸா. அவளோட கார்லயே கடத்திட்டு போனதா தகவல் வந்திருக்கு. அந்த ஏரியால இருக்கிற செக்யூரிட்டி கேமராஸை செக் பண்ணணும்னு சொல்றாங்க. கிட்னாப் நடந்த இடத்துல இருந்த ஒரு டைய ஹீரோயின் ட்ரக்லையும் பார்த்துருக்காங்க. ஸோ ஹெட் தான் அடுத்த கிட்னாப்பிங்கை பண்ணிட்டான்னு தெரியுது. கிட்னாப்பிங் நடந்து 1 நாள் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் ஹெட் நரபலி கொடுக்கறதுக்குள்ளனாச்சும் ஹீரோ ஹெட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரே வழி டிரைவரை அடிச்சு உண்மையை வர வைக்கணும். அதனால கமிஷனர் இல்லாத நேரமா பார்த்து டிரைவரை அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு மரண பயத்தெல்லாம் காட்டி ஹீரோ விசாரிச்சு பாக்குறாரு. ஹீரோ என்ன மிரட்டியும் டிரைவர் ஹெட்டோட பேரை சொல்லவே இல்லை. ஹீரோ டிரைவரோட காலை ஷூட் பண்ணிடுறாரு. அப்பவும் டிரைவர் சிரிக்கிறானே தவிர ஹெட்டோட பேரை சொல்லல. அதுக்குள்ள கமிஷனர் வந்து ஹீரோவை ஸ்டாப் பண்ணி ஹீரோவை சஸ்பெண்டும் பண்ணிடுறாரு. ஹீரோவும் கோமா அங்கேருந்து போயிடுறாரு. இதே நேரம் சாயாவோட டாக்டர் சாயா அம்மா கிட்ட பேசுறாங்க. சாயா கிட்ட விசாரிச்சா அந்த 3வது ஆளை பத்தி தகவல் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் தான் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாயாவோட அம்மா செல்ஃபிஷா தன் பொண்ணை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அப்ப டாக்டர் சாயாவோட முதுகை பாக்குறாங்க. டிரைவரோட இடத்துல நரபலி கொடுக்குற ஒரு சிம்பிளை பார்த்தாங்கல்ல, அதே சிம்பிள் சாயாவோட முதுகுலையும் இருக்கு. டாக்டர் இப்பதான் சாயாவோட முதுகுல அந்த சிம்பிளை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. கமிஷனர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாருங்கிற கோவத்துல பேக் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப நோட்டீஸ் போர்டு ஒதுற உத்து பாக்குறாரு. ஏன்னா ஹீரோனால லாஸ்டா கிட்னாப் பண்ண பொண்ணை காப்பாற்ற முடியலன்னு வருத்தப்படுறாரு. அந்த நோட்டீஸ் போர்டுல ஒரு ஆளோட முகத்தை பாக்குறாரு. அப்புறமா அந்த ஆளோட கழுத்துல இருக்கிற ஒரு செயினையும் பாக்குறாரு. ஹீரோ அந்த போட்டோவை பார்த்தது என்ன கண்டுபிடிச்சான்னு தெரியல. அதாவது இந்த போட்டோல இருக்கிறவன் தான் ஹெட்னு ஹீரோ சந்தேகப்படுறாரு. ஆனா இந்த போட்டோ எடுத்தே 20-25 வருஷம் ஆயிருக்கும். ஸோ இப்ப நாள் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஸோ இவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சுதான் ஹீரோ போகணும். அதனால அட்ரஸை தேடி போறாரு. அப்ப நைட் டைம்ல இன்ஸ்பெக்டர் ரோந்து பண்ணின்னு இருக்காரு. ஹீரோ இன்ஸ்பெக்டர் கிட்ட அவனோட போட்டோவை காட்டி ஹெட்டை தெரியுமான்னு கேட்கவும் ஆமா இவரை ப்ரொஃபட்டுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. டிரைவரும் ஹெட்டை ப்ரொஃபட்டுன்னு தான் சொல்லியிருப்பான். ஸோ ஹீரோ கெஸ் பண்ண ஹெட் இவன் தான்.
அப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட ஹெட்டோட அட்ரஸ் தெரியுமான்னு கேக்குறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, ஹெட்டை பார்த்து பல வருஷம் ஆச்சா, ஆனா ஹெட்டோட அப்பா எங்க இருப்பான்னு தெரியும்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஹெட்டோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாரு. இதே நேரம் டாக்டர் ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. டாக்டர் ஒரு சிம்பிளை சாயாவோட உடம்புல பார்த்தாங்கல்ல, அதே சிம்பிளை இவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த இன்னொரு பேஷண்ட்டுக்கும் பார்த்துருக்காங்களாம். ஸோ அவங்கள பிடிச்சா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த லேடியோட பேர் என்னன்னு கேட்கவும் லிடியான்னு சொல்றாங்க. இந்த லேடி தான் ஹீரோயின் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்ச ஹூடி போட்டுட்டு இருந்த லேடி. ஸோ லிடியா ஸ்டேஷனுக்கு ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, ஆனா ஹீரோயினை பாசால்ட்டா எடுத்துக்கிட்டாங்க. இப்ப ஹீரோவை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டரோட ஹெட்டோட அப்பா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹெட்டுக்கு அந்த வீரை பார்க்குறப்பவே கொஞ்சம் திகிலாக இருக்கு. ஸோ இங்கேதான் சஸ்பெக்ட் இருக்கான்னு தெரியவும் ஹீரோயினுக்கு ஒரு சேஃபஸ்ட் சைட்க்கு தான் எங்கே இருக்கேன்னு யார் கூட இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ரூமாக போய் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு ரூமில் ஒரு டெட் பாடி கம்ப்ளீட்டாக டீகே ஆகி வெறும் எலும்பு கூட இருக்கு. ஒருவேளை இது ஹெட்டோட அப்பாவாக தான் இருக்கணும். யாருமே பார்க்க ஆள் இல்லாமல், செத்தும் தூக்கி போட ஆள் இல்லாமல் இப்படி ஒரு போனோம் அந்த வீட்டில் இருக்கு. ஹீரோக்கு இதை பார்த்ததுமே கண்ணை கட்டியது. விசாரிக்கலான்னு வந்தா ஹீரோட அப்பா பொணமா இருக்காரு. வேகமா அந்த பேய் பங்களால இருந்து வெளியே வந்துடுறாரு. இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. லிடியா கிட்ட விசாரிக்க வந்திருக்காங்க. லிடியாவோட செஸ்ல இருக்கிற சிம்பிள் எப்படி வந்துச்சுன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. லிடியா என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு 17 வயசா இருக்கிறப்பவே வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்களாம். அப்ப சில பசங்களோட சேர்ந்து ஜாலியா ஒரு வீட்டுல தங்கியிருக்காங்க. அதுல ஒரு பையன் லிடியாவை பிரைன் வாஷ் பண்ணி நரபலி கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த சிம்பிளை வரைஞ்சிருக்கான். அந்த பையனை எல்லாருமே ப்ரொஃபட்னு சொல்லுவாங்களாம். ப்ரொஃபட்டு லிடியாவை கொல்ல போற டைம்ல ஒருத்தன் வந்து லிடியாவை காப்பாத்திட்டான். இவங்க ப்ரொஃபட்னு சொல்றத நம்ம ஹெட்னு பார்த்துட்டு வரோம். ஸோ ஹெட்டோட பேர் என்னன்னு ஹீரோயின் கேட்கவும் ராமுன்னு சொல்றாங்க. அந்த ராமு வேற யாரும் இல்ல, இன்ஸ்பெக்டர் தான். ஹீரோ இப்ப இன்ஸ்பெக்டர் கூட தானே இருக்காரு. ஸோ ஹீரோயின் உடனே இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல கால் பண்றாங்க. ஹீரோ கிட்ட சொன்னதுமே ஹீரோ வேகமா திரும்புறாரு. ஆனா அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் ஹீரோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாரு. பாவம் ஹீரோ அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஹீரோ தான் போற லொகேஷனை ஹீரோயினுக்கு ஷேர் பண்ணியிருந்தார்ல, அதனால ஹீரோயின் கரெக்டா இன்ஸ்பெக்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து ஹீரோ இறந்து கிடக்கிறத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா போயிடுது. அப்போ ஒரு போலீஸ்காரர் இந்த பக்கமா ஒரு சுரங்கப்பாதை போகுதுன்னு சொல்றாரு. ஸோ ஹீரோயினுக்கு இன்ஸ்பெக்டர் தான் ஹெட்னு தெரிஞ்சிருச்சு. ஹீரோயின் அந்த சுரங்கப்பாதையில் இருக்கிற ஒரு லிஃப்ட்ல ஏறி கீழே போறாங்க. அங்கதான் இன்ஸ்பெக்டர் லாஸ்டா கடத்தின நர்ஸை கட்டி போட்டு வச்சிருக்கான் போல. அந்த பொண்ணு அலற சத்தம் ஹீரோயினுக்கு கேக்குது. அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர் சிலுவையில அரைஞ்ச மாதிரி கட்டி வச்சிருக்கான். ஹீரோயின் அங்க வந்ததுமே இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ண ஹீரோயின் கீழே விழுந்துறாங்க. இன்ஸ்பெக்டர் ஹீரோயின் கிட்ட வந்ததும் ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. அப்புறமா அந்த பொண்ணையும் ஹீரோயின் காப்பாத்திடுறாங்க. இந்த படத்துல கொரோனா டைம்ல தான் இந்த கிட்னாப்பிங் நடக்கும். ஸோ கடவுளோட சாபத்தினால தான் இந்த கொரோனா வந்திருக்குன்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவரோட கோபத்தை தணிக்கிறதுக்கு நரபலி கொடுத்துருந்துருக்காரு. இதோட இந்த படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.